रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्द्यावेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजैग्मरुग्मव्यामोहदस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्तदन् ग्रीकुलं प्रणमामि मूर्ध्नम्। भूतं सरस्तमहदाकुय भक्तनाथश्रीभक्तिसारकुलशेखर योगि वाघान् भक्ताङ्ग्रीरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमन्नूत्ररङ्गनाथयतिरारब्धात्मविद्यालयं श्रीमन्नूत्ररलक्ष्मणार्यतिरात् सम्प्राप्तदुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसन्तसुधा लक्ष्यात्मयोकाङ्क्षितम् श्रीमन्नूतनवागधीशयमणं भक्त्याश्रयामो गुरुम्। ीशयवाहीश योगीन्द्रहयार्थपदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजाम स्वात्मसम्परम्। नीलातुङ्गस्तनगिरितटीशुद्धमुद्बोध्य कृत्स्नं पारार्थ्यं स्वं सृजिसरसरसिद्धिमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सजनगलतिं व्यापलात् कृत्य पुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयहम्। अन्नवयल्पुदुवै आण्डाल् अरङ्गर्क् पन्नि तिरुप्पावै पल्पदियं இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுவர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சா கஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோராமனண்ய சரண சரணம் பிரபத்யே. புல்லும் சிலம்பினகான் புல்லையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரளவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளத்தகடம் கலக்கழியக்காலோச்சி வெள்ளத்தரவேர் துயில மறந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரம்பாவாய். சர்வேபியா நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி மாசம் ஆறாவது பாசுரம். இன்னும் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரைக்கும் தோதிகளை எழுப்பதாக அமைஞ்சிருக்கக்கூடிய பாசுரங்கள். இந்த பாசுரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது வேற ஒரு பிரகரணம். முதல் ஐந்து பாசுரங்கள்னால பகவானுடைய ஐந்து நிலைகளை தெரிவித்த நாச்சியார் இந்த பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய வேற ஒரு நிலை அதாவது பாகவதோத்தமர்கள் மூலமாக பெருமாளை போய் சேரணும்ன்ற பெருமாளை அடையணும்ன்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நமக்கெல்லாம் தெரிவிக்கிறார். பிள்ளாய் அங்க உள்ள தூங்கிட்டு இருக்கா ஒரு கோபியர், அவளை எழுப்புறதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவ வீட்டு வாசல்ல இருக்கிறப்போ பிள்ளாய் என் சிறுமியே புல்லும் சிலம்பின பறவைகள்லாம் கூட கூக்குரல் எதாவது ஆரம்பிச்சு கொடுத்து புல்லறையன் கோயிலில் பக்ஷிகளுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய அந்த கருடனுடைய கோவில் அந்த ஆலயத்துல கூட வெள்ளை வெளிச்சங்கின் பேரறவும் வெளுப்பாகவும் எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு ஏத்ததாகவும் இருக்கக்கூடிய சங்கின் பேரறவும் அந்த சங்க நாசத்தினுடைய சப்தம் கூட உனக்கு கேட்கலையா கேட்கலையோ எழுந்திராய் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும் பேய்முளை நஞ்சுண்டு. இதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்றா பேய்முளை நஞ்சுண்டு பேயான அந்த பூதனையனுடைய பக்ஷஸ்தலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த விஷத்தை உண்டு அமுது செய்து கள்ளத்தகடம் கலக்கழிய கால வச்சு அந்த கபட நாடகத்தோடு வந்த சகடாசுரனுடைய அந்த ஒரு அமைப்பு அறியும்படி கால் ஓச்சி அந்த திருவடிகளை மேல தூக்கியவனும் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த விற்றினை பார்க்கடல்ல சயனித்துக் கொண்டிருப்பவனானவோ அந்த எம்பெருமான முனிவர்களும் யோகிகளும் லோகத்தில் இருக்கக்கூடிய யோகிகளும்
ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாரும் சேர்ந்து உள்ளத்துக்கொண்டு மெல்ல எழுந்து அவருடைய ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துல தியானம் பண்ணி எழுந்து அரியன்ன பேரரவும் மெதுவா தூக்கத்தை விட்டு எழுந்து அருகி அருகின்னு சொல்றது உள்ளம் புகுந்து குளிர்ந்து எங்களுக்கு எல்லாம் உன்னுடைய கேட்கலையா உள்ளம் புகுந்து இதையெல்லாம் கேட்டு எங்களை குளிர்ந்து கடாட்சிக்க வேணும் நாங்கள்லாம் குளிர்ச்சி பெற்றுட்டோம் நீ அதுல வந்து அந்த குளிர்ச்சியில நீ வந்து நினைய வேண்டாமான்னு இந்த பாசுரத்தினால அந்த பாகவதோத்தமையா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிய எழுப்புறதாக இருக்கு இந்த பாசுரம். இது இந்த பாசுரத்தினுடைய சாமான்யமான ஒரு அர்த்தம். ரொம்ப அழகான பாசுரம், வேதாந்த தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரம். பொதுவா அக்னிக்கு ரெண்டு ரூபம் உண்டு, ஒன்னு கோரமா இருக்கும், இன்னொன்னு மங்கள ரூபமா இருக்கும். எங்க தெரியறது அப்படின்னா ஈசாவாசிய உபநிஷத்துல 18வது மந்திரம் அக்னேனய சுபதா ராயே அஸ்மான் அப்படின்னு அக்னியை பார்த்து நாம எல்லாம் பிரார்த்திக்கணும், நல்ல வழியில என்னை அழிச்சுட்டு போய் அக்னியே என்ன நல்ல வழியில அழிச்சுட்டு போன்னு சொல்லணும். அது யாரை குறிக்கிறது அப்படின்னா அக்னியோடைய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானத்தை தான் இங்க உபநிஷத்து சொல்றது. பகவான் பர்யந்த அர்த்தம் சொல்லணும், என்னுடைய எங்கிட்ட இருக்கக்கூடிய பாபங்களை நீ அழி போக்கு அப்படின்னு நாம பிரார்த்திக்கணும். அப்படி பிரார்த்திச்சா அக்னி நம்மளை மேலான ஒரு நிலைக்கு அதாவது எம்பெருமானுடைய ஒரு சமீபத்துல அழிச்சுட்டு போறோம். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமஹா, அவளை பார்த்து என்ன சொல்லணும், நமஹா அக்னே நமஹாம் அப்படின்னு சொல்லணும். இப்படி சொன்னா நம்முடைய கோரிக்கைகள் நாம் என்னெல்லாம் பிரார்த்திக்கிறோமோ அதெல்லாம் நிறைவேறும். ஆகையினால பெருமாள் அடையணும்னா பாகவதர்களுடைய ஒரு ஒரு உதவி வேணும். பாகவதர்களுடைய ஒரு ஒத்தாசை இல்லைன்னா நாம பெருமாள் அடைய முடியாது. இத ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்தன்னு இந்த இந்த ஆழ்வார் சாதிச்ச இதே விஷயத்த இந்த திருப்பாவையில 6வது பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு 15வது பாசுரம் வரைக்கும் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா இந்த இந்த விஷயம்தான். பகவான போய் நாமாவே திடீர்னு அடைய முடியாது. எப்படி அடையணும் அப்படின்னா ஆச்சாரிய புருஷால முன்னிட்டு அவர்கள் அவர்களுக்கு பின்னால போய் தான் நாம அவளை அடைய முடியும். அப்படி ஆச்சாரிய புருஷால் பின்னாடி போனா பகவான் நம்மளை கண்டிப்பா ரட்சிப்பான், நம்மளை பார்ப்பான். எங்க தெரியுது அப்படின்னா தோத்திரத்தனத்துல ஆளவந்தாரே சாதிக்கிறார் இந்த விஷயத்த. பிதாமகம் நாத முனிம் விலோக்கிய பிரசீதம் அத்விருத்தம் அச்சிந்தயித்வா அப்படின்றார் ஆளவந்தார். அதாவது என் தாத்தாவான நாத்தமுனிகளை பத்தி உனக்கே என்னென்ன தெரியும், அப்படி என் தாத்தா மேல உனக்கு அதீத பிரீத்தி இருக்கு, அந்த பிரீத்தி என் மேலே இருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார் எம்பெருமான்கிட்ட. இது எப்படி தெரியறது அப்படின்னா இது ஒரு அழகான கதை. ஆளவந்தார் விசேஷ ரகசியார்த்தங்களை கேட்கறதுக்காக மணக்கால் நம்பி கிட்ட ஒரு அனுகிரக மணக்கால் நம்பியுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தோட குருகை காவலப்பன் அப்படின்ற ஆச்சாரியன் இடத்துல போனாராம். குருகை காவலப்பன் எப்பவுமே அஷ்டாங்க யோகத்துல எழுதியிருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அஷ்டாங்க யோக நிஷ்டரானபடினால ஆளவந்தார் எழுந்திருந்தப்போ சமாதி நிலையிலே இருந்தார். சமாதி நிலையில நல்ல கலைஞ்ச பிறகு ஆளவந்தார் குருகை காவலப்பனை சேவிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஓசப்படாம பின்னாடி இருந்த ஒரு தூண் பக்கம் போய் உட்கார்ந்துட்டாராம். இந்த சமாதி நிலையில இருக்கக்கூடிய குருகை காவலப்பனையே பார்த்திருந்திருந்த அந்த எம்பெருமான் அவருடைய பக்கமானது ஆளவந்தார் இருக்கிற திசை நோக்கி போச்சா. எப்படி இந்த பக்கமா அந்த பக்கமா திரும்பி பார்க்க, ஏன்னா பெருமாளோட சேர்ந்து இருக்கக்கூடிய பிராட்டியை கூட பார்க்காமல் ஆளவந்தார் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பிட்டார் எம்பெருமான். இந்த திருப்பின உடனே குருவி காவலப்பன் தன்னுடைய சமாதி நிலை கடைஞ்சி எப்பவுமே பிரதி தினம் சமாதி நிலையில இருக்கும்போது எம்பெருமான் என்னையே பார்த்துட்டு இருப்பார். அப்படி என் பேர்ல அதீத்தமான ஒரு பிரீத்தி இருக்கு, என்னை காட்டிலும் ஒரு பிரீத்தி உடையவர் யாரோ ஒருத்தர் இங்க இருக்கா
பெருமாளுடைய பிரீத்தி பாத்திரத்துக்கு விசேஷமானவர் யாரோ ஒருத்தர் இருக்கா. அதனாலதான் எல்லாத்திலும் விசேஷமான ஒருத்தர் இருக்கிறப்போ பெருமாளுடைய பார்வையானது என்னிடத்திலிருந்து வேற பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு ஒன்னு குருகை காவலப்பன் சிந்திக்க ஆரம்பிச்சார். அப்படி சிந்தனை பண்ண உடனே நாதமுனிக்குதான் குருகை காவலப்பன் காட்டிலும் பெருமாளிடத்துல பிரீத்தி, பெருமாளுக்கு குருகை காவலப்பன காட்டிலும் நாதமுனி இடத்துல அதிகமா பிரீத்தி உண்டு. ஆகையினால குருகை காவலப்பன் கேட்கிறாராம், கண்ணை திறந்து பார்த்து அங்க இருக்க ஜனங்களுக்கு நடுவுல யாராவது நாதமுனிகள் வம்சத்துல தோன்றவா யாராவது இங்க இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப பரிவோட கேட்கிறாராம். அத கேட்ட உடனே சாக்ஷாத் ஆள வந்தாரு, எழுந்து சேவிச்சு, அடியேன் இங்க வந்திருக்கேன், தேவரையரோட சமாதி கலையறதுக்காக நான் ஏதாவது பேசினா சமாதி கலைஞ்சிருமோன்ற ஒரு பயத்தினால தூரத்துல உட்கார்ந்து இருந்தேன். உடனே நாதமுனி வம்சத்து இது என்ன தெரியுது அப்படின்னா, நாதமுனி வம்சத்துல வந்தவா எல்லாருக்குமே பெருமாள் கிட்ட ஒரு அதீதமான ஒரு பிரீத்தி உண்டு. அதே மாதிரி பெருமாளுக்கும் அவ வம்சத்துல தோன்றவா எல்லாருக்கு எல்லாரிடத்திலயும் பிரீத்தி அதிகமா இருக்குன்றது இதுதான் தெரியுது. இதுதான் அளவந்தார சாச்சார் இல்லையா, அகிஞ்சனோ அனநகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு. அளவந்தார் என்ன சாதிக்கிறார், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எல்லா விதத்திலையும் ரொம்ப மோசமானவன், உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரம் வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா நீ தான் வந்து என்னை கடாட்சிக்கணும், நாதமுனியுடைய பேரன்றதுனால என்னை கடாட்சிக்கணும், வேற எதுவும் வேண்டாம், நாதமுனியோட பேரனன் ஆகையினால என்னை நீ வந்து விசேஷமாவும் அனுகிரகம் பண்ணணும். பெருமாளும் இதை கேட்கறான், பெருமாளும் இதை கேட்டுண்டு விசேஷமா ஆள வந்தார் அனுகிரகம் பண்றான். ஏன் பகவான் இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பகவானிடத்துல நாம நேரடியா போக முடியாது, பகவானிடத்துல ஆச்சாரிய புருஷால முன்ன வச்சுட்டா நாம போகணும், அவளுடைய திவ்ய கடாட்சம் நமக்கு பட்டுதுன்னா நாமும் பெருமாளை சுலபமா போய் அடையலாம் அப்படின்றது இந்த விஷயத்துல தெரியறது. இன்னொரு கூட ஒரு விஷயம் இருக்கு, ராமாயணத்திலே ஒரு விஷயம் இருக்கு, பரதன் ராமனை காட்டுல இருந்து அழைச்சின்னு வரத்துக்காக போறான். இப்ப என்ன பண்றா, தான் மட்டும் தனியா போகாம எல்லாரையுமே அழைச்சிட்டு போறான், அதுவும் வசிஷ்டாதி புரோஹிதர்களையும், அதாவது எல்லாரையும் அழைச்சிண்டு, அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரியவாள் எல்லாரையும் அழைச்சிட்டு போறான். ஏவிஷ்ட சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சித்தோமையா, அதுவும் நான் எல்லாரையும் வசிஷ்டாதிகளை முன்னிட்டே நான் உன்னை சரணடைகிறேன்னு சொல்றான். நான் மட்டும் தனியா போய் உன்னை சரணாதிகை பண்ணல, மற்றவாளை வச்சுட்டு தான் சரணாகதி பண்றான். ஏன், பரதனுக்கு ஒரு பயம், பெருமாளுக்கு பயம் இல்லை ஆனாலும் பரதனுக்கு ஒரு பயம் இல்லையா, எங்கேயாவது பெருமாள் தன்னை ஒதுக்கி வச்சுடுவாரோன்ற ஒரு பயம். இதுக்கு பெரியவாள் வியாக்கியானத்துல அழகா ஒரு கதை பண்ணியிருக்கா, ஒரு விவசாயி, அந்த விவசாயிக்கு இது கிருத்தயுகத்துல நடந்த ஒரு கதையும், ஒரு விவசாயி, அந்த விவசாயிக்கு 10 ஏக்கரா நிலம் இருக்கு, தினமும் சாயங்காலம் அவன் என்ன பண்ணுவான், நிலத்தை சுத்தி சுத்தி பார்த்துட்டு வருவான். ஒரு நாள் சாயங்காலம் என்ன ஆச்சுன்னா, வரப்பு வழியா ஒரு பெரிய பாம்பு போறதை பார்த்தான், ஒரு 10 அடி நீட்டு இருக்கும் அந்த பாம்பு, ஒரு கோதுமை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அந்த பாம்பு, நல்ல பாம்பு. அந்த பாம்பு இவனை பார்த்த உடனே படம் எடுத்துதான். விவசாயி தான் பக்கத்துல ஒரு கையில தடி வச்சிருந்திருக்கான், தடி வச்சிருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்றபடினால அவன் பாம்பை பார்த்து சேவிச்சு, இது க்ஷேத்திர தேவத்தை, இது நம்ம நிலத்தை ரட்சிக்கிறது, இதனாலதான் இது இந்த பயிர் இவ்வளோ செழுமையா இருக்கு அப்படின்னா, இந்த நாகதேவத்தையுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலதான் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சேவிச்சானாம். சேவிச்ச உடனேவே அந்த சர்ப்பம் பிரதி தினம் அவனை கட்டாட்சிச்சுதான். அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புன்னமரத்துக்கு பக்கத்துல ஒரு புதை, ஒரு புத்து இருக்கு, அந்த புத்துல போய் படுத்துட்டுதான். இவனுக்கு ஏகப்பட்ட பசுமாடுகள் இருக்கு, அந்த பசுமாடுகள்லாம் பசுமாடுகள்ல இருந்து பால் கறக்கிறது இல்லையா, அந்த பால்ல இருந்து ஒரு பால், ஒரு கிண்ணத்துல பால் எடுத்து வச்சு அந்த புத்துக்கு வெளியில வச்சு நாகதேவத்தையை பிரார்த்திச்சு, நீ இந்த பாலை சுவீகரிச்சுக்கணும்னா, இப்படியே பிரதி தினம் பாலை சுவீகரிச்சுட்டு, ஒரு ஒரு நாள் சுவீகரிச்சுக்கிறப்போ ஒரு தங்க நாணயத்தை போட்டுதான், இது தங்க நாணயத்தை போடுறதே அப்படின்னு எடுத்துட்டு வந்து வச்சுட்டான். ஒரு நாள் கொடுத்தான், மறுபடியும் ஒரு தங்க நாணயம், இது மாதிரி டெய்லி அவன் பாலை கொடுக்குறான், அது தங்க நாணயத்தை போட்டுது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், அப்போ தன்னுடைய புத்திரன் கிட்ட சொல்லிட்டு போறான், பிரதி தினம் இந்த புத்துக்கு வெளியில போய் நின்று பாலை வச்சு இந்த
சர்ப்பத்தை பிரார்த்திச்சேன்னா சர்ப்பம் வந்து பாலை சாப்பிட்டுட்டு போகும், இது நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொன்னான். உடனே அந்த புத்திரனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னா அவன் கொண்டு போய் பாலை வைக்கிறான். அதே மாதிரி சர்ப்பம் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் தங்க நாணயத்தை போட்டுதான். தங்க நாணயத்தை போட்டப்பதான் பார்த்தான் இவன், நமக்கு எப்படி வர புத்தி, அவளுக்கு தோப்பனாருக்கு புத்தி ஒழுங்கா இருந்தது, அவர் எது மேலேயும் ஆசைப்படலை, ஏதோ பெருமாளுடைய ஒரு அனுகிரக விசேஷம் நினைச்சிட்டு இருந்தார். புத்திரன் என்ன பண்ணான், ஒரு நாள் பார்த்தான், ரெண்டு நாள் பார்த்தான், மூணு நாள் பார்த்தான். இப்போ மூணு நாள் நான் பால் கொடுத்தேன், மூணு நாள் சொர்ண நாணயத்தை போட்டது. இப்போ அதுக்கு பாம்பு எப்படி எடுத்துட்டு போறது, புத்துக்குள்ள ஏதோ ஒரு பெரிய புதையல் இருக்கு, அந்த புதையல் இருக்கிறபடினால அந்த புதையல்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வந்து போடுறது. இதே நாம பாம்பை கொண்டுட்டா அந்த புதையலை தோண்டி அந்த புத்தை தோண்டி பார்த்தா அது உள்ள புதையல் இருக்கு மூலியோ, அது உள்ள ஏகப்பட்ட தங்க காசு இருக்கு மூலியோ, அந்த தங்க காசெல்லாம் எடுத்துக்கலாமேன்னு மறுநாள் பாலை வச்சுட்டு பாம்பு அடிக்கிறதுக்காக பின்பக்கமாக ஒழிஞ்சுட்டு தறிய கையில் வச்சுட்டு நிற்கிறான். அன்னைக்குன்னு பார்த்து எப்பவுமே என்ன பண்ணுமா, அந்த பாம்பு பாதி உடம்பை உள்ள வச்சுட்டு பாதி தலையை மட்டும் விட்டு பாம்பு பாலை சாப்பிட்டு போகுமா. அன்னைக்குன்னு பார்த்து அது என்ன பண்றது, பூர்த்தியான உடம்பையும் வெளியில வச்சுட்டு நின்றுட்டு இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாகும் போது இவன் பின்னாடி வாலில் அடிக்கிறான். பாம்புக்கு தலையில் அடித்தா கூட அவ்வளோ கோவம் வராது, வாலில் அடித்தா கோவம் வந்துடும் இல்லையா. வாலில் அடித்த உடனே எகிரி அவனை பிடிச்சி கழுத்தை சுற்றிட்டு கொண்டுடுச்ச அவனை. அவன் வெளியூர் போனவன் வந்திருக்கான், வந்தா பையன் போயிட்டான்ற கஷ்டம். பாம்பு கிட்ட நாம பாம்பு காசு கொடுக்கும்னு சொல்லாம போயிட்டமே, இது எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம பண்ணதான் தப்புன்னு நினச்சிட்டான். அப்படி நினச்சிட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான், வழக்கம் போல மறுநாள் கார்த்தால பாம்புக்கு எடுத்து போய் பால் வைக்கிறான். பாம்புக்கு பால் வச்ச உடனே அந்த பாம்பு சொல்றது, நான் இனிமேல் இந்த பாலை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. நான் என்ன அபச்சாரம் பண்ணேன், ஏன் பாலை சாப்பிட மாட்டேன், நான் எதுவும் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு அந்த விவசாயி கேட்டான். அதுக்கு பாம்பு பேசிட்டான், கிருத்தை சொல்றதுனால பாம்பும் பேசுறது, உன் எண்ணம் சரியில்லை, இப்போ இத்தனை நாட்கள் நான் வந்து தேவதை அப்படின்ற ஒரு வசந்த எண்ணத்தோட எனக்கு நீ க்ஷீரத்தை சமர்ப்பிச்சுட்டு இருந்த, இப்ப அந்த எண்ணம் இல்லை இல்லையா உனக்கு, அதோட உனக்கு இந்த எண்ணம் இருந்தாலும் கூடவே ஒரு எண்ணம் உனக்கு மனசுல இருக்கு, என்னது அப்படின்னா, என் ஒரே பையனை கடிச்ச பாம்பு இதுதானே அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஆகையினால அந்த எண்ணமும் சேர்ந்து இருக்கிற அப்படின்னால இனிமே நீ வைக்கிற பாலை நான் என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு உள்ள போயிட்டான். அதே மாதிரி ராமன் பரதனுக்கு எதிர போறான், ராமன் நம்ம ஆதரிப்பானா, நாம காட்டுக்கு போனா நம்மளாலதான் அவன் காட்டுக்கு போனான், நான் மகா பாபி இல்லையா, என்னை பார்த்து பேசாம போயிட்டா என்ன பண்றது, ராமன் ஒண்ணும் பண்ணல, ராமனுக்கு அந்த விதமான எண்ணம் எதுவுமே கிடையாது, ஆனா பரதனுக்கு அந்த எண்ணம் இருக்கு. பரதனுக்கு அந்த எண்ணம் இருக்கிறபடினால பாகவத பக்கத்துல வச்சுண்டு, வசிஷ்டாதி பிரவருத்திகளை பக்கத்துல வச்சுண்டு, இல்லையா, விவசாயி கதையில வந்த மாதிரி விவசாயி பாம்பை பத்தி தப்பா நினைக்கவே இல்லை, ஆனா அதே போல ராமன் தப்பா நினைக்கிற, ஆனா ராமன் தப்பா நினைச்சிட்டுதான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இல்லையா பரதன் என்ன பண்ணான், இருக்கிற ஆச்சாரியாலாம் முன்னாடி வச்சுண்டு பாகவதோத்தமர்களை பக்கத்துல வச்சுண்டு அதன் மூலமாக ராமனை போய் சேவித்தான். அப்படி பகவான நாம சேவிக்கணும் அப்படின்னா யார் ஒருத்தர் பகவானுடைய திருவடியில அடையறதுக்காக ஆச்சாரியாளுடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானுடன் போறானோ அவனைத்தான் பகவான் பார்க்கறான் இல்லையா. இது ராமாயணத்துல இன்னொரு இடத்துல கூட வருது, விபீஷணன் லங்கையில இருந்து கிளம்புனான், உத்தமாத கதா பாணி சத்துருபி சக ராட்சசை அப்படின்னு அவன் போறான். ராமனுடைய திருவடிய பற்றத்துக்கு அவனை தெரியுமோ இல்லையோ, நேரடியா உள்ள போயிருக்கலாமே, நேரடியா உள்ள போகாம வானத்துல போய் நின்றுட்டு வானராளை பார்த்து பிரார்த்திக்கிறான். நிவேதயத்து மாம் சித்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண் நியாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு பாகவதோத்தமர்களை பிரார்த்திக்கிறான். ஏன், இதுதான் வழி, இந்த வழியை நம்ம காண்பிச்சு கொடுத்தோம் இல்லையா, அதனாலதான் வரதாழ்வார் விபீஷணாழ்வார்னு சொல்றோம். அவ நமக்கு ஆச்சாரியா போயிட்டான், எந்த விஷயத்த, பாகவதோத்தமர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவான் இடத்துல போகணும்ன்ற விஷயத்த நமக்கு எடுத்து சொன்னவா வரதாளம் வரதனும் விபீஷணாழ்வானுதான். இது நன்னாவே தெரியாது இல்லையா, அதனால்தான் பரதாய பரம் நமோச்சு தஸ்மை பிரதமோ உதாகரணாய பக்தி பாஜா அப்படின்னு நாம சொல்றோம், பிரதிதினம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம்.
ரொம்ப அழகான விஷயம். பெருமாள் நம்ம காண்பிச்சு கொடுத்தவாள், பாகவதத்தர் மூலமாத்தான் போகணும்னு இந்த உத்தமமான ஒரு வைதிக பிரக்கிரியைய நமக்கு காண்பிச்சு கொடுத்தாள் இவா ரெண்டு பேரும். அதனால இந்த பிரக்கிரியைய ஆண்டாலும் அப்படியே அனுசந்திக்கிறா இந்த 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும். அதுவும் இவ என்ன பண்றா, பகவானுக்கு பிடித்தவாளா இருக்கக்கூடிய, எப்படி ஆளவந்தார் நாசமுனிகளை முன்னிட்டு கொண்டு போனாரோ அதே மாதிரி பகவானுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவளை எழுப்பிட்டு போறா இவ. ஏன் அதுவும் நல்ல ஒரு கேள்வி வரும், ஏன் ஒவ்வொரு ஆத்துக்கா போய் எழுப்பணுமாண்ணா, நான் மட்டும் போலாமோ இல்லையோ, ஏன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஆத்து வாசல்லையும் போய் நின்று அவளெல்லாம் எழுப்பிண்டு எதுக்கு போகணும், இது வீண் கிரிய தானே, வீணான செயல் தானே, எதுக்கு இந்த மாதிரி பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, சாஸ்திரம் இது மாதிரி சொல்லியிருக்கு பகவான்கிட்ட தனியா போகக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையுமே தனியா பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்றது சாஸ்திரம். ஏகஸ்வாது நபுஞ்சீத யசவிஸ்ரஹா அப்படின்னு, 10 பேரோட சேர்ந்தா எந்த காரியமும் பண்ணும், தனியா பண்ணக்கூடாது, எந்த காரியத்தையுமே தனியா பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது பகவான் காரியத்தை மட்டும் லோகத்திலே சொல்லும்போது பகவான் காரியத்தை மட்டும் தனியா பண்ண முடியுமா என்ன? அதனால உத்தமமா இருக்கக்கூடிய ரொம்ப சிரேஷ்டமான ஒரு பொருள் கிடைச்சுன்னா அதை தான் மட்டும் அனுபவிக்கூடாது, அது ரொம்ப தப்பு இல்லையா? அதனால எல்லாரையும் பாகவத்தால் எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கணும்ன்றது இந்த இடத்துல நாச்சியாருடைய ஒரு எண்ணம். இத திருமூலர்னு ஒரு 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 கவிஞர், அவர் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவிலேன்னு சொல்றார். காக்க யாச்சகன் இவ ரெண்டு பேர்ல யாரு வசந்தவா அப்படின்னா, காக்கைதான் வசந்ததுன்னு சொல்றது சாஸ்திரம். ஏன் அப்படின்னா, நாம சாத்த வச்சா காக்க உடனே சாப்பிடாது, தன்னுடைய மித்ரால் எல்லாரையும் கூட்டு அந்த மித்ராளுக்கு கூடி இருந்து தான் சாப்பிடுமா, ஏதோ ஆண்டாலும் சொல்றா கூடி இருந்து குளிந்தேலம்பாவான்னு சொல்லி. ஏன் அப்படி நாம கூடியிருந்து குளிந்தேவளோ ரம்பாவான்னு சொல்லிட்டு பிரதிதினம் சொல்லிட்டு இருக்க பார்த்த வர அனுஷ்டானத்துல கொண்டு வரல, ஆனா காக்க அதை அனுஷ்டானத்துல கொண்டு வந்துருக்கு. அதே மாதிரி சிரேஷ்டமான ஒரு பகவான் அடையக்கூடிய இந்த விஷயத்த நாம் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாச்சியார் என்ன பண்றா, அடியார்கள் குழாம் சூழ அவனை பார்க்கறதுக்காக போறா. ஏன் அழுவார் சாதிக்கிறாரோ இல்லையோ, கண்டோம் 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 கண்ணு கிணியன கண்டோம், பெருமை நம்ம மட்டும் போய் பெருமாள் சேவிச்சதுன்னா என்ன பிரயோஜனம், பக்தர்களுடைய அந்த கூட்டத்தோட போய் சேவிக்கிறது தான் ரொம்ப அழகான விஷயம், இதுதான் கண்ணுக்கு கிடைத்த ஒரு பயன். ஸ்ரீரங்கத்துல நேற்று பார்த்தோம் டிவியில, காத்தால 2:30 இருந்து போக ஆரம்பிச்சுட்டான், நம்பெருமான் வர்றார், அங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு, அதை பார்க்கறதுக்கே ஆனந்தமா இருக்கு. பெருமாள் மட்டும் தனியா ஏன்னு வைகுண்ட வாசல் அனு சொர்க்க வாசல் திறந்தாருன்னா, பெருமாள் மட்டும் பத்தி உலகத்தலாய் அவர் பாட்டுக்கு வந்தாருன்னா யார் பார்க்கறது, நிறைய 2:30 டிவி வைப்பாளா? ஆனா அங்க கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கா பாருங்க, அதுதான் வந்து அங்க ஏற்றமே. பக்தர்கள் கூட பக்தர்கள் குழாம் சூழ அவனை சேவிக்கிறது தான் வசதி. ஏன் பொலிக 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 போயிட்டு வள்ளியூர் சாபம் ஆழ்வார். ஏன் எங்க போச்சு அப்படின்னா, நம்மளுடைய சாபம் எல்லாம் எங்க போறதுன்னா, பெருமாள் பக்தர்களை சேவிக்கிறப்போ போயிட்டு இருக்கான். ஏன் பெருமாள் பக்தர்களை சேவிச்சு யாரெல்லாம் பெருமாள் பக்தாளா இருக்காளோ அவளை சேவிச்சு அவா மூலமாக நாம பெருமாளை போய் சேவிச்சோம்னா, அது இருக்கிறது வேத விகிதமான ஒரு தர்மம் அது. அந்த தர்மத்தை அப்படியே நாம பிரதிதினம் பண்ணிட்டு இருக்கணும். இதே தர்மத்தை அப்படியே காட்டுறதுதான் இந்த வேத மனைத்துக்கும் வித்தா இருக்கக்கூடிய இந்த திருப்பாவை. ஆகையினால நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆச்சாரியாலை முன்னிட்டு கொண்டு நாம பகவானை சேவிக்கணும். அந்த சாஸ்திரார்த்தத்தை வேதம் எப்படி நம்ம காட்டுறதோ அதே மாதிரி இந்த ஆண்டாள் நாச்சியாரும் 6வது பாசுரத்துல இருந்து ஆரம்பிச்சு 15வது பாசுரம் வரைக்கும் காட்டுறான். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில். ஓ நன்னா பாருங்க, பாசுரம் ஆரம்பிக்கிறது இந்த 6வது பாசுரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு திருப்பம். என்ன திருப்பம், போன பாசுரம் வரைக்கும் வேற, 5 பாசுரம் வரைக்கும் வேற விஷயம், 6வது பாசுரத்துல இருந்து தோழிகளை எழுப்புவதாக அமைந்ததுக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரு 10 பாட்டு. இதுல ஆரம்பிக்கும் பொழுது வியாக்கியான சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா சாதிக்கிறார். அதுவும் கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்றான். அது எப்படி அப்படின்னா, சில பேர் உள்ள படுத்துட்டு இருக்கா,
சில பேர் வெளியில இருக்கா, வெளியில இருக்கிறவா என்ன பண்றா, வீடு வீடா போய் கதவை தட்டி எழுப்புறா, அவளும் வந்து கோஷ்டியில கலந்துக்கிறா உள்ள இருக்கிறவாள. இப்படிதான் சொல்றா இல்லையா? இப்படி சொன்னா எங்கேயாவது பொருந்துமா அப்படின்னா, எல்லா இந்த ஒரு எண்ணமானது பெருமாளை அடையணும், அதுக்கான ஒரு பக்தியானது இருக்கணுமா இல்லையா? பக்தி இருந்தா மொத்த பேரும் தானா வந்து எழுந்து நிற்பாளா இல்லையா? இவா எழுப்புறதுக்கு முன்னாடி அவ எழுந்து வந்து வாசல நிற்பாளா இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அந்த ஆர்த்தி, அந்த ஆர்த்தினா அந்த பக்தி, அவன் அடையணுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணுமே. சில பேர் உள்ள தூங்கிட்டு இருக்கா, அவளை நாம போய் எழுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தூங்குறவாள்லாம் மட்டமா தெரிய மாட்டாளா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லா மனசுலையும் ஒரு எழுந்துக்கிற ஒரு தோன்ற ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்காக பெரியவாச்சான் பிள்ளையே பதிலும் சொல்றாரு. எங்க தெரியுது அப்படின்னா, நாரத பக்தி சூத்திரம்னு சில சூத்திரங்கள் இருக்கு, அதுல அநிர்வச்சனீயம் பக்தி ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதுல பக்தி எப்படிப்பட்டது, பக்தியோட சொரூபம் எப்படிப்பட்டதுன்னா அதை வாக்கால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, முதல் சூத்திரத்துல பக்தியோட சொரூபம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டு அது அநிர்வச்சனியம், அதை வாக்கால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சூத்திரத்துல சாதிக்கிறார் நாரதர். உண்மத்தவத்து ஜடவத்து பிசாச்சவத்து பாலிசவத்து அப்படின்னு சாதிக்கிறார். எப்படி அப்படின்னா, பக்தி இருக்கு பாருங்க, பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய பக்தி, அது சில பேரை ரொம்ப பைத்தியமாக்கும், சில பேரை ஒரு வளர வைக்கும், ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாம பக்தி சுரூபத்தை, பக்தி அதிகமானதுனால என்னென்னவோ பேசுவா. சிலரா ஜன மாதிரி அப்படியே உட்கார வச்சிடும், ஒரே இடத்துல உட்கார வச்சிடும், இல்ல சில பேரை குழந்தைத்தனமா நடந்துக்க வைக்கும். இதெல்லாம் இவெல்லாம் அப்படி நடந்துக்கிறாளே அப்படின்னா, இப்படி உண்மத்தமாகவும் ஜனமாகவும் பிசாசு போலவும் ஒரு குழந்தை போலவும் நடந்துக்கிறாளே அப்படின்னா, இதெல்லாம் பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பக்தி தான் காரணம், அந்த பக்தி பரவசம் தான் இதெல்லாம் காரணம். ஏன் ஆழ்வாரு பெருமாள் திருமொழியில ஆழ்வாரே சாதிக்கிறாரு, பேயரே எனக்கிவா எனக்கியாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும். யாரு என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் ஆகிற பகவான் சொல்லக்கூடிய அந்த பேயானது என்ன புடிச்சுன்றதுன்னு சொல்றாரு. அப்படி பக்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மாத்தோம். பெருமாள் ஆஞ்சநேயர் லங்கை தாண்டி போய் சீதையை பார்த்துன்னு வந்தார். சீதையை சேவிச்சுட்டு வந்த உடனே வானரர்கள்ட்ட எல்லார்ட்டையும் போய் சொல்ற, வானரர்கள்ட்ட போய் சொன்ன உடனே பெருமாளும் பிராட்டியும் ஒண்ணு சேர போறா அப்படின்ற ஒரு எண்ணத்தினால, பெருமாள் பிராட்டியோடு சேர போறார் இல்லையா, அந்த காலம் வெகு தூரம் இல்லைன்ற ஒரு 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 ஆசையினால மொத்த வானரர்களும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு, மதுவனத்தையே அழிச்சு விடுத்து இல்லையா, மதுவனத்தையே அழிச்சு மொத்தம் மயங்கி போய் விழுந்துருச்சு மொத்தம் இல்லையா. அப்படி மயங்கி போய் விழாம இருந்திருந்தா, பெருமாள்கிட்ட அப்படியே விட்டுருந்தா மொத்த குரங்கையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ராமனுடைய திருமேனியே நம்மளால சேவிச்சிருக்க முடியாது. அந்த குரங்குங்களுடைய ஒரு ஒரு ஆரவாரத்தினால பெருமாள் திருமேனியே கூட பிச்சு போட்டிருக்கோம், அந்த அளவுக்கு பெருமாள் மேல ஒரு பக்தி. இந்த பக்தி எப்படி வந்தது அப்படின்னா, பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய பிரீத்தி தான் காரணம். பல விதம் இருக்கு பக்தியில, இதுல இருந்து தெரியுது இல்லையா, எவ்வளவோ விதம் இருக்கு. சில பெருமாளை பார்த்தா நம்ம கண்ணுல தண்ணி வருது, அழகார் சாதிக்கிறாரு, ஆடி ஆடி அகம் கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்னும் வாடி வாடும் இவ்வாணுதலே. நரசிம்ம பெருமாளை சேவிக்கிறப்போ நமக்கே தெரியாம நம்ம மனசு அவனிடத்துல லைத்து ஆனந்த பாஷ்பத்தை பெருக்கி எடுக்கிறது இல்லையோ. எப்படி அப்படின்னா, பகவானுடைய குணங்களை பாடியும் ஆடியும் இல்லையா இப்படி ஆனந்தப்பட்டா சில பேருக்கு மயக்கமே வந்துடும், இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உள்ள தூங்குறவா இருக்கா பாருங்க, அவள்லாம் வந்து நிஜமா தூங்கல, தூங்குற மாதிரி பாசாங்க பண்ணிட்டு இருக்கா, வெளியில இருக்கிறவளுக்கு தூங்குற மாதிரி தெரியறது, உள்ள இருக்கிறவ எப்படி இருக்கா அப்படின்னா, பகவத் விஷயத்துல ஈடுபட்டு இருக்கா இல்லையா, பகவத் விஷயத்துல ஈடுபட்டு வெளியில இருக்கிறவாள பார்க்காமல் இருக்கா. உண்ணும் சோறும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணன்னு அவ உள்ள கிருஷ்ணானுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. பகவானுடைய பகவான் அடையணும்ன்ற எண்ணம் உள்ள இருக்கிறவாள் காட்டிலும் வெளியில இருக்கிறவாளு வெளியில இருக்கிறவாளை காட்டிலும் உள்ள இருக்கிறவாளுக்கு அதிகமா இருக்கு. இவ என்ன பண்ற, அவெல்லாம் சிறந்த பாகவதர்கள் அப்படின்ற காரணத்தால வெளியில இருக்கிறவா உள்ள இருக்கிறவாள் தட்டி எழுப்புறா, தட்டி எழுப்பி நீ மட்டும் கிருஷ்ணன் அனுபவிக்காத, என்னோடு சேர்ந்து வந்து நாங்கள்லாம் இருக்கோம், கிருஷ்ணானுபவத்தை எங்களுக்கும் உறக்க சொல்லி
எங்களோடையும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு வெளியில இருக்கிறவாள்லாம் உள்ள இருக்கிறவாள் பிரார்த்திக்கிறான் இல்லையா. இத போயிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டு தப்பா நினைக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரியவாச்சியான் பிள்ளையோடைய ஒரு அபிப்பிராயம், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் வரணும் இல்லையா, பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பகவானுடைய திருவடியில நாம கைங்கரியம் பண்ணணும் இல்லையா. உபனிஷத் சாதிக்கிறது நாம என்ன பண்ணணும்னா கடைசியில அந்த எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு சரணாகதி பண்ணணும்னு தான் உபனிஷத்தை சாதிக்கிறது. அப்படி யா இதுல வேற்ற ஒரு ஏற்ற தாழ்வு கிடையாது. இவாதான் பகவான் அடையணும், அவாதான் பகவான் அடையணும், எம்பெருமானுடைய திருவடி அடையறதுக்கான யோகியதைகள் இதெல்லாம் இருக்கு, இது சில பேருக்கு யோகியதைகள்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு ஏற்ற தாழ்வுலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் எம்பெருமான் அடைய முடியும். சில பேர் போகலாம், சில பேர் போக கூடாதுலாம் இல்ல. இந்த மாறுதலை நீராட்டம் அப்படின்றது ஒரு வசந்ததான ஒரு விரதம். இந்த விரதத்துக்கு எல்லாருமே போலாம் இல்லையா, எல்லாருமே போலான்ற அப்படினால எம்பெருமான எல்லாமே அடையலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம இருந்து நான் தான் அடையணும், நீ அடையக்கூடாது, எனக்கு தான் இந்த யோகியதை இருக்கு உனக்கு இல்லை, உன் கோவில் வெளியே நிக்கிறது தான் உனக்கு யோகியதை, எனக்கு தான் பெருமானுடைய கர்ப்ப கிரகத்துல இருக்கிறதுக்கு யோகியதை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா பகவத் சன்னதியில நாம போகும்போ போறப்போ எல்லாருமே ஒண்ணுன்னு தான் சொல்ற சாஸ்திரத்துல. அதுவும் தேவாலய சமீபத்தான் தேவ சேவார்த்தமாகத்தான் சண்டாளான் பத்தித்தான் சூத்ரான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். பெருமாள் கோவில் உள்ள போயிட்டா எல்லாருமே ஒண்ணு, என் மேல படாத, உன் மேல படாத, என்கிட்ட நீ பேசக்கூடாது, நீ நீச்ச ஜாதி அப்படின்லாம் கிடையாது. பெருமாள் கோவில் எல்லாருமே ஒண்ணுதான். அதனால தேவ வெறும் கோவில் உள்ளன்னு மட்டும் சொல்லாம தேவாலய சமீபஸ்தான்னு சொன்னான். தேவாலயத்துடைய சமீபத்துல இருக்கிறவாள் கூட அப்படி உண்டு. இப்படி சொல்லி எதுக்கு சொன்னான் அப்படின்னா இந்த பத்து பாத்திரத்தினால அதான் சொல்ல போறான் ஆண்டாள். பத்து பாத்திரத்தினால ஒரு ஒரு நாளும் ஒவ்வொருத்தரும் எழுப்பு போறான். எப்படி எழுப்பு போறா அப்படின்னா தேசிகன் சாச்சாரோ ரகசிய திரைதாரத்தை அந்தனர் அந்தியில் எல்லையில் நின்றன. பரம பரம சுலபமா இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பெருமாள் திருவடியை நாம பற்றி கொண்டால், பரம சௌலபியத்தோடு இருக்கக்கூடிய திருவடியை நாம பற்றி கொண்டால் நமக்கு எல்லா விதமான சிரேஷ்டமும் நடக்கும். இது யாருக்கு யோகியது அப்படின்னா பிரபத்தி பண்ணிக்கிற அந்த மோட்சத்துக்கு இவாதா அவாதான் இல்லை, அந்தனருக்கும் கிடைக்கும், அதே மாதிரி அந்தியருக்கும் கிடைக்கும், எல்லையில் நின்ற நீச்ச ஜாத்தியில இருக்கிறவாளுக்கும் மோட்சம் கிடைக்கும். இது தேசிகன் தனியா சாதித்த விஷயம் இல்லையா. அதனால உள்ளும் கிளம்பினகான் கொள்ளறையன் கோயில்னு சொல்லி உள்ள இருக்கிறவளை எழுப்புறா. அதுவும் உள்ள படுத்துட்டு இருக்கோம் எப்படி இருக்காளா, ஒரு மார்கழி நீராட்டத்தோட ஒரு சுவடே தெரியாம இருக்கா அவன் உள்ள படுத்துட்டு இருக்கான். அவ கேக்குறா உள்ள இருந்து பொழுது விடிஞ்சிருத்தான்னு கேக்குறா. உள்ள இருந்து பொழுது விடிஞ்சிட்டான உடனே அதாவது உபனிஷ சாதிக்கிற மாதிரி எழுந்தெடுத்து நீ வந்து அதாவது இப்போ பொழுது விடிஞ்செடுத்து நீ எழுந்துக்கோ அப்படின்னா ஏன் நன்னா பாத்துக்கணும். பிராத்த காலமானது சோம்பல முறிக்கக்கூடிய ஒரு காலம், ஆலசியத்தை போக்குவரிக்கக்கூடிய ஒரு காலம் எதுன்னா அது பிராத்த காலம்தான். அதனால ஏன் பெரியவா தனு மாசத்துல சீக்கிரமா திருவாராதனம் பண்ணணும்னு வச்சானா இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். தனு மாசத்துல எழுந்துக்கிறதே ஒரு கஷ்டம், பிராத்தக்கால உத்தானம்ன்றது ரொம்ப சிரமம், ஏன்னா குளிரும் இல்லையா, அது காலங்காத்தால தீர்த்தா மாறுறது அப்படின்னா ரொம்ப சிரமம். அதனால்தான் அந்த காலத்துலாம் நதிகள்லையும் தடாகங்கள்லயும் ஏரிகள்லயும் தீர்த்தா மாறிந்தா அது அது சீத்தகாலே பவேன் உஷ்ணம், உஷ்ணகாலே பவே சீத்தம்னு அந்த சீத்தகாலத்துல அது கொஞ்சம் உஷ்ணமா இருக்கும் அந்த ஜலங்கள்லாம். ஆனா இன்னைக்கு பல பேர் ஆத்துல ஆத்துக்கே கங்கை வரபடினால நம்ம வெளியில போய் குளிக்க முடியறதில்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதனால குளிரும். குளிர்றபடினால நாம கார்த்தால எழுந்துக்கிறதுக்கு சிரமப்படுவோம். ரீவால் எதுக்கு வச்சா இத சீக்கிரமா எழுந்து தீர்த்தாமடினா இந்த மாசத்துல தீர்த்தாமடி பெருமாளுக்கு திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணா எந்த மாசமா இருந்தாலும் நம்மளால எழுந்துக்க முடியும். இந்த மாசமே எழுந்துட்டோம், அடுத்த மாசம் தான் எழுந்துக்க மாட்டோமான்ற எண்ணம் ஒரு எப்பவுமே வரும். அதனால்தான் ஆத்மாவுக்கு ஒரு சித்தமா இருக்கக்கூடிய அமைதியா இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும் அப்படின்னு பெரியவாள்லாம் ஒரு நியமிச்சான். பிராமணே முகூர்த்தே உத்தாய அப்படின்னு சொல்லி அப்படி எழுந்தா நமக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும்ன்றது பெரியவாளுடைய ஒரு அபிப்பிராயம். ஏன் ரகுவம்சன் காளிதாசன் இது ரகுவம்சத்துல சொல்லும்போது காளிதாசன் யதாகால பிரபோதினாம்னு சொன்னான்.
அந்த ரகுவம்சத்துல ராமர் வம்சத்துல வந்தவா எல்லாரும் யதாகால பிரபோதினம், அந்த காலத்துல எழுந்து எந்த காலத்துல எழுதுங்களோ சாஸ்திரம் சொல்றதோ அந்த காலத்துல எழுந்தவாவா. அதனால நான் ரகுவம்சத்தை பத்தி எழுதுறேன்னு சொல்றான். அப்போ உள்ள இருக்கிறவ கேக்குறா விடிஞ்சுடுத்தா அப்படின்னு. வெளில இருக்கவ சொல்றா விடிஞ்சுடுத்து அப்படின்னு. விடியறதுக்கு என்ன அடையாளம் இருக்க போறது? ஒன்னும் இருக்காது அப்படின்றா. விடியறதுக்கான அடையாளம் ஒண்ணுமே கிடையாது. விடியறதுக்கான அடையாளம் இல்லாத அப்படின்னால நீ எதையோ சொல்றீங்கோ ஒண்ணுமே இல்லை இது அப்படின்னு. உடனே இவாள் சொல்றா விடிஞ்சிருத்து, நாங்க வந்து உன்னுடைய ஆத்து கதவை தட்டுறோம் இல்லையா, நாங்கெல்லாம் விடிஞ்சாதானே வருவோம், அதனால நாங்க உங்க ஆத்து கதவை தட்டுறமே, அதனாலயே விடிஞ்சிருத்துன்னு உனக்கு தெரியலையா அப்படின்ற வெளியில இருக்கவாள். அப்ப உள்ள இருக்கவ சொல்றா நீங்க எல்லாம் தூங்கினாதானே விடியும், நீங்க தூங்கினாதானே எழுந்து வரத்துக்கு, நீங்க தான் தூங்கவே இல்லையே, உங்களுக்கு தான் உறக்கம்ன்றதே கிடையாது, தூங்காம இருக்கக்கூடிய உங்களுக்கு விடியல்ன்றது என்னது, தூக்கம்ன்றது எது, எதுவுமே கிடையாது இல்லையா. தட்டி எழுப்புறதுன்றத போய் ஒரு பிரமாணமா சொல்ல முடியுமா? அதனால இதெல்லாம் ஒரு பிரமாணமானு கேக்குறான். அப்போ உடனே அவக்க வெளில இருக்கவா சொல்றா நாங்க மாத்திரமா எழுந்திருக்கோம், உனக்கு தெரியலையா, புல்லும் சிலம்பி நகான் காலங்காலத்தால பக்ஷிதான் சத்தம் போடுறத அது உன் காலில் காதல வரலையான்னு கேட்கறான். நாச்சியாத்திர மொழி ஆண்டாலே சாதிக்கிறாளே. காலை எழுந்திருந்து கரிய குரு விக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி, பெருமாளுடைய அற்புதமான விஷயத்த சொல்றதான். காத்தால எழுந்த உடனே இந்த பக்ஷிகள்லாம் அப்படி பகவான் வரா அப்படின்ற விஷயத்த இந்த பக்ஷியெல்லாம் தெரிவிக்கிறதோ இல்லையா நமக்கு, அப்படி இந்த பக்ஷியெல்லாம் தெரிவிக்கிறபடினால சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா சர்வான் பிரஜான் பிரதிநந்தந்தி அப்படின்னு. இந்த பக்ஷி அது அது மட்டும் எழுந்துக்காம நம்ம எல்லாரையுமே எழுப்புறது காலங்காத்தால, அதை நம்ம எல்லாரையும் எழுப்புறபடினால. அதுவும் சர்வான் பிரஜான் பிரதிநந்தந்தின்ற வாக்கியம் சூரியரை சொன்ன வாழ்த்துட்ட. சூரியன் கார்த்தால உதிக்கிறப்போ எல்லாரையுமே எழுப்புறா இல்லையா, இந்த வர்க்கம் அந்த வர்க்கம்னு இல்லை, மனுஷ வர்க்கத்தையும் எழுப்புறான், இல்ல தாவரங்களையும் எழுப்புறான், அப்படி பக்ஷிகளும் எழுந்துக்கிறது சூரியன் வரப்போ. அது மாதிரி மார்கழி நீராட்டம்ன்றதுக்கு ஒரு விசேஷத்துக்கு நாம பெருமாளை அடையறதுக்காக ஒரு நோன்பு நோக்கிறோம், இந்த பாவை நோன்பானது நடத்தப்படுறது. அப்படி இந்த பாவை நோன்பு நடத்தப்படுற விஷயமானது பக்ஷிகளுக்கு கூட தெரிஞ்சு கார்த்தாலா அதுங்களே எழுந்து பகவத்மரணம் பண்ணிட்டு இருக்கப்போ நீ உள்ள தூங்கிட்டு இருக்கியே அப்படின்றா. உத்யதா சூரியன காரியா, சூரியன் வந்துருச்சு, பக்ஷிகள்லாம் எழுந்துருச்சு, அந்த சப்தம் உன் காலில் காதுல வரலையா, ஏன் எழுந்து பக்ஷிகள்லாம் எழுந்துருச்சுனா சூரியன் உதிச்சா நாமெல்லாம் எழுந்து பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு நித்தியகர்மானுஷ்டானம் பக்ஷிகளுக்கே தெரிஞ்சிருக்கிறப்போ உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறா. புல்லும் சிலம்பி நகன் அப்படின்னு, நீங்க தூங்காதப்போ அந்த பக்ஷிகளையும் நீங்க தூங்க விட்டுருப்பீங்களா, நீங்களே தூங்கல, அந்த பக்ஷி எங்க தூங்க போறது, நீங்க தூங்காதபடினால எல்லாம் தூங்கவே இல்லை, லோகமே தூங்கல அப்படின்னு உள்ள இருக்கிறவோ ஒரு எதிர்வாதமா பேசுறான். அப்படி எதிர்வாதமா பேசுறப்போ சொல்றா புல்லும் சிலம்பி நகான் புல்லறையன் கோயில். ரெண்டாவது ஒரு உதாரணத்தை சொல்றா இல்லையா, ஒரு அடையாளத்தை சொல்றா, ரெண்டாவது அடையாளத்தை புல்லறையன் கோயில். புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கம் பேரறவும் கேட்டிலையோ. புல் அப்படின்னா அரையன் அர்த்தம், அந்த முதல்ல சொன்ன புல் அப்படின்றதுக்கு சாமான்யமா பறவைகள்னு அர்த்தம், ரெண்டாவது சொன்ன புல் அப்படின்றதுக்கு அரையன்ன கருட பக்ஷி சாட்சாத் வைணத்தேயன் அர்த்தம். அதுக்கு இது எப்படி வந்தது அப்படின்னா சுவாமி சாய்கிறார் நம பண்ணகன் அத்தாய வைகுண்ட வசவர்த்தினேன் சுருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மத்தேன்னு. அந்த பெரிய திருவடியா இருக்கக்கூடிய அந்த கருத்மான் எம்பெருமானுக்கு சகாவா இருக்கார், எம்பெருமானுக்கு தாசனா இருக்கார் இல்லையா, அவரவு சமஸ்த வேத பிரதிபாத்தியன், அவர் சமஸ்த வேத பிரதிபாத்தியனா இருந்து கொண்டு பகவானுடைய ரெண்டு திருவடியும் நமக்கு காட்டுறார். அப்படி ரெண்டு திருவடியும் நமக்கு காற்றவரே காற்றவருடைய கோவிலே கோவிலே திறந்துட்டா, கோவிலே விஸ்வரூபம் ஆயிடுச்சு. அப்ப
பூனை தூங்குன்னு இருக்கே அப்படின்னா எப்படின்னு பார்த்தா, நான் இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், லோகத்துல லோகரீத்தியா பார்த்தால் கருடனுக்கும் சர்ப்பத்துக்கும் ஆகவே ஆகாது, சுத்தமா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று ஆகாது. ஆனால் பெருமாளுடைய சன்னதியில பார்த்தால் கருடனும் இருக்கு, அதே சமயத்தில் ஆதிசேஷனும் இருக்கார். அங்க ரெண்டு பேரும் சமயம் நடக்கிறதா அப்படின்னா தேசங்கள்லாம் லோகத்துல தான் இல்லையா, பெருமாளிடத்துல கிடையவே கிடையாது. சாதாரண இந்த துவேஷம் லோகத்துல மட்டும்தான் நடக்க வேண்டும். ஒரு அழகான இங்க ஒரு கதை ஒன்று, உபனிஷத் கதை ஒன்று வருது. இந்த வாக்குக்கும் மனசுக்கும் ஒரு சண்டையா, வாக்கு என்ன பண்றது, காயத்ரியை ஜபிக்கிறது இல்லையா, ஜபி எல்லா பெருமாள் விஷயங்கள் மொத்தத்தையும் ஜபிக்கிறது, ஜபம் எல்லாமே நம்ம வாயால தான் பண்றோம் இல்லையா. மனசு ஊரெல்லாம் சுத்தி வருது, எங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் போறது, பிரயோஜனம் இருக்கு அதனால ஏதாவதுன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா வாக்குக்கு பிரயோஜனம் உண்டு, பெருமாள் திருநாமங்களை உச்சரிச்சுட்டே இருக்கு, நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கும், இதனால வாக்குக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. சரி, உபனிஷத்து அழகா என்ன சொல்லிச்சுன்னா, வாக்குக்கும் மனசுக்கும் எப்பவுமே சண்டை, ஆதியிலேருந்தே இருந்துட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பெருமாள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான், இந்த வாக்கு மனசு சண்டை போடுற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ அந்த உபனிஷத்துன்றதே நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். இந்த உபனிஷத்துடைய வாக்கியங்கள் எல்லாத்துக்குமே உபபிரமணம் பண்ணணும். உபபிரமணம்னா வேதார்த்த விசதீகரணம், ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும் அந்த உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாத்துக்குமே. இது யார் சொல்றா அப்படின்னா பெருமாளே சாதிக்கிறா இல்லையா, பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. இந்த பகவத்கீதைன்றதான் உபபிரமணம், வேதத்தை நம்ம அப்படியே புரிஞ்சிக்க முடியாது. வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் நாம அப்படின்னா, வேதத்துக்கு உபபிரமணமாக ஒரு ஸ்மிருதி இருக்கணும் இல்லையா. இப்போ ராமாயணத்தை வால்மீகி பண்ணும்பொழுது என்ன சொல்றார், வேதஸ்ய உபபிரமணார்த்தாய அப்படின்னு பண்றார். வேதத்துக்கு உபபிரமணார்த்தமாகத்தான் நான் இந்த ராமாயணத்தை எழுதுறேன், வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறதா தான் நான் இந்த ராமாயணத்தை எழுதுறேன். மகாபாரதம் அப்படிதான், பாரத பஞ்சமோ வேதான்னு சொல்லியிருக்கா. மகாபாரதம்ன்றது ஒரு அஞ்சாறு வேதம்னு சொல்லியிருக்கா. சுகர் ஒருபடி மேலேயே போய் நிகம கல்பத்தரோகோ கலிதம் பதம் சொல்லிட்டார், வேதம்ன்ற மரத்திலிருந்து நழுவு விழுந்த பதம் தான் இந்த பாகவதம்னு சொல்லிட்டார். அப்படி வேதத்துக்கு உபபிரமணமாகத்தான் நாம இந்த பகவத்கீதையும் பார்க்கறோம். எல்லா உபனிஷத்துடைய சாரம் தான் இந்த பகவத்கீதை இல்லையா. ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் ஞாபகத்துக்குறது, சர்வோபனிஷதாம் காவஹா தோக்தாம் குதோக்தா கோபாலநந்தனா பார்த்தோ வர்த்தஹா சுதீர் போக்தா துக்தம் ஹி கீதாமிருதம் மகத். இந்த சர்வோபனிஷதாம் காவஹா, இந்த இருக்கக்கூடிய எல்லா உபனிஷத்துக்களும் பசுக்கள் போல இருக்கான். தோக்தா கோபாலநந்தனா, சரி பசுக்கள் இடத்துல பால் கறக்கிறவன் யாரு அப்படின்னா அந்த சாட்சாத் எம்பெருமான். உபனிஷத்தையே பாலா கறந்து நம்ம கொடுக்கறோம், உபனிஷத் பசுக்கள், அந்த பசுக்கள்கிட்ட பாலா கறந்து நம்ம கொடுக்கறோம், உபனிஷத்தையே பாலா கறந்து நம்ம இடத்துல கொடுக்கறோம். பார்த்தோ வத்தா சுதீர் போக்தா, சரி இந்த பாலை சாப்பிட்றவன் யாரு அப்படின்னா பார்த்தா சாட்சாத் அர்ஜுனன். சரி அர்ஜுனன் மட்டுமா சாப்பிட்றான், நாமெல்லாம் இல்லையா அப்படின்னா சுதீர் போக்தா, நல்ல எண்ணங்களை உடையவன் எவன் இருக்காங்களோ அவனை இந்த பாலை சாப்பிட்றான். சரி பால் 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 எங்கடா இருக்கு அப்படின்னா துக்தம் ஹி கீதாமிருதம் மகத், சாட்சாத் பகவத்கீதை தான் இந்த பால். இந்த பாலை நாம எல்லாம் பிரதிதினம் நல்லா சாப்பிட்டு இருக்கோம். அப்படி இந்த நெம்பெருமான் நெம்பெருமான் என்ன பண்றான்னா சிரிச்சுட்டே இருக்கான, பதில சொல்றானா. இங்க பாஷகர் எடுக்கிறார், பிரகசன்யவ பாரத பரிகாச வாக்கியம் வதன் இவ அப்படின்னு, அதுவும் பரிகாச வாக்கியத்தோடு பெருமாள் பிரிச்சுட்டே சொல்றாங்க. யார் பெரியவன் சொல்லணுமோ இல்லையோ, வாக்கு பெருசா மனசு பெருசா ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துருச்சு. ரெண்டுத்துக்கும் சண்டை வந்த அப்படின்னால வாக்வை சரஸ்வதி அப்படின்னு நல்ல வாக்க குடுன்னு பிரார்த்திக்கிறோம் இல்லையா, சரஸ்வதி வை வாக் தேவத்தை. அதனால நல்ல வாக்குனாலேயே மற்றவாளை கொண்டாட முடியும். போய் ஊமையா மற்ற முன்னாடி நின்றா ஒரு பெரியவாளை சேவிக்க போறோம், பெரியவாளை சேவிக்கிறப்போ வாய முடிஞ்சு அவள் முன்னாடி நின்று என்னதான் மனசுல அவளை பத்தி தியானம் பண்ணி இருந்தாலும் எதிர அவளை பார்த்து நான் உன்னை சேவிச்சேன், உன் சேவிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாக்கியம் பண்ணியிருக்கேன், இந்த சேவை அடிக்கடி கிடைக்கணும்,
அப்படின்னு அவன் சொன்னாதான் அவன் நம்மளை குளிர கட்டாட்சிப்பான். மனசுல நான் தியானம் பண்றேன், தேவர் பெரியவர், உண்மையே நாலு தினம் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னா அவளுக்கு எப்படி தெரியும்? அதனால நல்ல வாக்கு நம்ம பிரார்த்திக்கணும் இல்லையா. உடனே இந்த விஷயத்த வாக்கு சொன்ன உடனே, நல்ல வாக்கு தான் முக்கியம்னு வாக்கு சொன்ன உடனே மனசு சொல்றதான், நீ மாத்த நீயா பேசுற, உனக்கு விஷய தானத்தை நான் தானே பண்றேன், மனசுல ஏதாவது தானம் பண்ணாதானே வாக்குல சொல்ல முடியும், வாக்கால சொல்ல முடியும். மனசுலயே தானம் பண்ணாதப்போ, தானமே இல்லாதப்போ, விஷய தானமே இல்லாதப்போ நான் எப்படி உனக்கு உன்னால எப்படி பேச முடியும்? ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி பயங்கரமான சண்டை. அப்படி பயங்கர சண்டை வரப்போ பிரம்மா கிட்ட போய் ரெண்டும் கேட்கறது, நான் சிருஷ்டி கிரமத்தை சொல்றேன்னு அவ கேட்ட உடனே, நான் சிருஷ்டி கிரமத்தை சொல்றேன் நீங்களே புரிஞ்சுக்கோ அப்படின்னு. உடனே பிரம்மா சொல்றாராம், மனஸ்பூர்வகா வாக் உத்தரகா, மனசை முன்னாடி படைச்சேன், வாக்க பின்னால படைச்சேன். மனசோட சண்டை போடாத, மனசுதான் வசந்தது அப்படின்னு வாக்க குறைவா சொல்லி அனுப்பிச்சுட்டாராம். சரி, தனியா கூப்பிட்டு சொன்னிருந்தா கூட வாக்கு பொறுத்துருக்கும். இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொன்ன உடனே வாக்குக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சரி, மனசை படைச்சாரு பிரம்மா, அதுல என்ன போய் மட்டமா படைச்சுட்டாரு பத்தியாரா அப்படின்னு வாக்கு என்ன சொல்லித்தான், இன்னிலிருந்து உங்களுக்கு சாபம். என்ன சாபம்? பிரம்மாவுக்கே சாபம் கொடுத்துருத்தான் அந்த வாக்கு, என்னால உமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டான். அதனாலதான் இன்னைக்கும் யாக யக்ஞங்கள்ல ஹோமம் பண்ணா கூட பிரம்மாவுக்குன்னு இருக்கக்கூடிய மந்திரத்தை மெதுவா சொல்லுவா எல்லாரும். வேதத்துல கூட எங்கெல்லாம் பிரம்மா மந்திரம் வருதோ அங்கெல்லாம் வந்து சத்ரமுக பிரம்மாவுடைய மந்திரம் வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தால் மெதுவா சொல்ற ஒரு வழக்கத்தை வச்சிருந்துருக்கான் இல்லையா. வாக்கு ரொம்ப அமைதியா இருக்கு, வெறுமனே சண்டை போட்டியே இப்ப பாத்தியா, நான் தானே வசந்தவன், இப்ப பாரு நான் பரபிரம்மத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருமுக பிரம்மாவை பார்த்தாச்சு, அடுத்து சாட்சா ஸ்ரீமன் நாராயணனை பார்க்க போறேன்னு வாக்கானது மனசானது வாக்கு கிட்ட சொல்லிட்டு போச்சான். போறதான் போறதான் மனசு போயிட்டே இருக்கான், பிரம்மத்தை பார்க்கவே முடியல. எங்கேயோ போறது மனசு, பார்க்கவே முடியல. பார்த்தா உடனே நீ நான் பார்க்கிறேன்னு போனா உடனே வந்துருவானு அவன் வரவே மாட்டான் இல்லையா. ஓடுறது 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 ஓடிட்டே இருக்கு மனசு, வாக்க காட்டிலும் மனசு ஜாஸ்தியா போறதான். சரி, இவன் எங்கதான் போய் பாக்குறான்னு வாக்கும் பின்னாடியே போறது. மனசு போய் பாக்குறது தெரியவே இல்லை. இந்த மனசுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட வந்தன அவன், வாக்க கொண்டுதான் நம்ம போக முடியும். வாக்கு தேவத்தையாலேயே பார்க்கறதுன்றது ஒரு ரொம்ப கஷ்டம். பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமா இல்லை. ரொம்ப வேகமா போய் திரும்பி வந்துருச்சு மனசு. ஏன் அப்படின்னா தெரியல, பிரம்மத்தை அடைய முடியல. பிரம்மத்தை ஒருபொழுதும் அடைய முடியாது இல்லையா. அப்படி பிரம்மத்தை ஒருபொழுதும் அடைய முடியாதுன்றப்போ உடனே மனசு சொல்றதான், என்னால பார்க்க முடியல அப்படின்னு. சரி, பிரம்மாவாலையும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சாடா. உடனே வாக்கு சொல்லித்தான் இந்த கதைய, உன்னால தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றியே, சத்ருமுக பிரம்மாவாலேயே தெரிஞ்சுக்க முடியலையான்னு. சத்ருமுக பிரம்மாவால என்ன தெரிஞ்சுக்க முடியலன்னு மனசு கேட்டவனே, பிரம்மத்தை தெரிஞ்சுக்க சத்ருமுக பிரம்மாவாலேயே முடியல. சத்ருமுக பிரம்மா உலகத்தெல்லாம் சிருஷ்டிப்பார், அவராலேயே பூர்த்தியா தெரிஞ்சிக்க முடியுதா பிரம்மத்தை அப்படின்னா, அவராலேயும் பிரம்மத்தை பூர்த்தியா தெரிஞ்சிக்க முடியல. நானும் அவரும் ஒண்ணுதானே அப்படின்னு வாக்கு, எதுல ஒண்ணு அப்படின்னா, சத்ருமுக பிரம்மாவும் பிரம்மத்தை பூர்த்தியா தெரிஞ்சிக்கல, அரியனும் பிரம்மத்தை பூர்த்தியா தெரிஞ்சுக்கல. பூர்த்தியாக என்ன காட்டிலும் அவர் ஜாஸ்தியா தெரிஞ்சிருக்கிறான், ஆனா பூர்த்தியா தெரிஞ்சுக்கலன்ற விஷயத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்ட்டான். உடனே அந்த ஒரு வாக்கியும் மனசையும், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான பிரதிதினம் சாட்சாத்கரித்து கொண்டு அவரையே பிரதிதினம் ஸ்மரித்தும் அவருக்கே வாகனமாகவும் இருக்கக்கூடிய அந்த கருத்மான், இவ்வளவு விசேஷம், எவ்வளவு ஒரு எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஏதாவது ஒரு கிளேசம் ஏற்பட்டு போறதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யாக யஜ்யங்கள்லயும் நாம பிரதிதினம் சேவிச்சுட்டு இருக்க அவிஸ் பாகங்களை வாங்கிட்டு இருக்க அந்த கருத்மானுக்கு எவ்வளவு ஒரு ஏற்றம் இதெல்லாம் பார்க்கிறப்போ. அதனாலதான் நாச்சியார் என்ன சொல்றான், முதல் எடுத்த உடனே புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில்னு சொன்னான். அவ்வளவு வாக்கா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், சத்ருமுக பிரம்மாவா இருக்கட்டும், ருத்ரனா இருக்கட்டும், யாராலையுமே பரபிரம்மத்தை பூர்த்தியா தெரிஞ்சுக்காதப்போ, பரபிரம்மத்தை பார்க்கவே முடியாதப்போ, பரபிரம்ம சுரூப நிரூபக தர்மங்களை தெரிஞ்சுக்க முடியாதப்போ, சாட்சாதாகவே பரபிரம்மத்தை சேவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனா இருக்கட்டும்,
அந்த கருத்துமானா இருக்கட்டும், எவ்வளவு ஏற்றம் பெற்றவர்கள், ஏதா உபநிஷத் காய்ச்சது. அதனால புள்ளறையன் கோயில் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நாச்சியாரானவள். அதனால உள்ள இருக்கிறவ மறுபடியும் கேட்கறா, மேல வேற ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு. வெள்ளை வெளிச்செங்கின் புள்ளறையன் கோயில், வெள்ளை வெளிச்செங்கின் வேற எதுவும் கேட்டதையோ அப்படின்னா, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டவனும். சரி, அந்த பட்சிகளுடைய சத்தம் கேட்கல, கோவில்ல விஸ்வரூபமாய் சங்க துவனி, அந்த சங்க துவனி குருவா உனக்கு கேட்கல அப்படின்னா, அதுக்கு சொல்லுவாருக்கு அப்பவும் உள்ள எழுந்தே வரல. அவ எழுந்தே வராம உள்ளுக்குள்ளேயே இருக்கா. உள்ளுக்குள்ளேயே இருக்கிறப்போ வெளியில இருக்கிறவெல்லாம் சொல்றா, இன்னுமா நீ எழுந்து வரமாட்டேன்ற. சரி, அடுத்த கட்டம் பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. சரி, கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு பகவான் சாச்சானே, அதே மாதிரி நரானாம் க்ஷீண புண்ணியானம் க்ஷீண பாப்பானம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தை. சரி, இவ உள்ள இருக்கிறவோ கிருஷ்ணனிடத்துல பக்தியை செலுத்தின்றதாலோ இல்லவோ, அதனால நம்ம வெளியில கிருஷ்ணனை பத்தி பேசலாம். கிருஷ்ணனை பத்தி ஒரு வேளை வந்துருவோம் இல்லையோ கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சாலாம். அதுவும் பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னு. சரி, கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த முதலெடுத்த உடனே கிருஷ்ணனை பத்தி வேற விஷயங்கள்லாம் சொல்லாம பேய்முலை நஞ்சுண்டுன்னு பூத்தனையை பத்தி சொன்னான். ஏன் இந்த இடத்துல பூத்தனையை பத்தி சொன்னா அப்படின்னா, இந்த கதையை நாம கேட்டால் நமக்கும் க்ஷேமம் ஏற்படும் அப்படின்றபடினால இந்த கதையை முதல்ல சொல்றான் ஆச்சார். நமக்கு தெரியும் பூத்தனையை கொண்ட விற்த்தாந்தங்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். துவாபர யுகத்துல நடந்த விஷயத்த நாம கலியுகத்துல தெரிஞ்சுக்கணும். நாம கலியுகத்துல தெரிஞ்சிருந்தால் பெருமாளை பத்தி நம்ம தியானம் பண்றதுக்கு, பிரதிதினம் பெருமாளை பத்தி நம்ம சேவிச்சுட்டே இருக்கிறதுக்கு, நமக்கு இந்த கதை ஒத்தாசை பண்ணுன்றதுக்காக நாச்சியார் இந்த கதையை இந்த இடத்துல சாதிக்கலாம். எழுதி அப்படி எப்படி தெரியுது அப்படின்னா, சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரோ இல்லையோ, வர்ண திரிகோண ருச்சிதேவர புண்டரீகே பத்மாசனோ ஜெய திவல்லவ சக்கரவர்த்தி. நம்ம டெய்லி படுக்கையில படுத்துட்டு இருக்கோம், சாட்சாத் எப்படி, அதுவும் என்ன மாதிரி படுக்கையில படுத்துக்கொண்டு, நாம படுத்துட்டு இருக்கிறது வேற, அவன் படுத்துட்டு இருக்கிறது வேற. அவன் படுத்துருக்க படுக்கை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு திவ்ய படுக்கையில படுத்துட்டு இருக்கான் இல்லையா, திவ்ய படுக்கையில படுத்துட்டு இருக்கான். அது திவ்ய படுக்கையே ரொம்ப ஏற்றமான ஒரு படுக்கை இல்லையா. இதுவும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரு அந்த விஷயத்த. ஆம்னா யகந்திரு திதஸ்புரிதாதரோஷ்டம் ஆத்ரா விலேக்ஷணம் அனுக்ஷண மந்தஹாசம் கோபால டிம்போ புஷம் குஹனா ஜமின்யா பிராணஸ்தனஞ்சம் அவைமி பரம்புமாம்சம் அப்படின்னு. அதுவும் இந்த ஒரு அழகான விஷயம், இந்த பூத்தனை யசோதைக்கும் பூத்தனைக்கும் ஒரு அழகான விஷயம் இருக்கு. எந்த தாய் பெரிய தாய், பூத்தனை பெரியவளா இல்ல யசோதை பெரியவளா அப்படின்னா, ஏன்னா ஆழ்வார் சாச்சா போல பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமுளையூடு உயிரை வற்ற வாங்கி உண்டவா எண்ணம். யசோத மாதிரி வேஷம் போட்டு பூத்தனை வந்து நிக்கிறா இல்லையா. அதுவும் எவ்வளவுதான் ஒரு இதுவா இருந்தாலும், சின்ன குழந்தைகளை கொள்றதுக்குன்னா, தன் கையில எவ்வளவு அசுரன் இருந்தாலும் சின்ன குழந்தையை கொள்றதுக்காக என்ன பண்ணா, கம்சன் சாட்சாதாவே ஒரு பூத்தனை அனுப்பி வச்சான். பூத்தனை அனுப்பி வச்சது கூட எப்படி அனுப்பி வச்சான் அப்படின்னா, அவன் ஒரு அம்மா ரூபத்திலேயே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான் இல்லையா. அம்மா ரூபத்திலேயே போன்னு சொல்லி அனுப்பி வச்சனால அவ அம்மா ரூபத்துல வர. அதுவும் அழுவா சாதிக்கிற மாதிரி, பஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேய் கலரி மண் சேர நஞ்சமர் மூளையுடு உயிர் செகவுண்ட நாதனை அப்படின்னா, அப்படி குழந்தை அழறது. அவருடைய அவ என்ன பண்றா, தன்னுடைய சன்னியத்தை கொடுக்குறா. தன்னுடைய சன்னியத்தை கொடுத்தா அந்த சன்னியத்தை அவர் சாப்பிடுறது. சன்னியத்தை சாப்பிடும்போது எப்படி பண்ண, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய கடாட்சம் அவ மேல படக்கூடாதுன்றதுக்காக, தன்னுடைய கடைக்கன் பார்வை அவ பேர்ல பட்டுதுன்னா, ஒண்ணு அவ பயப்படணும் இல்லையா, இல்ல அவ ஸ்தன்யத்தை கொடுக்காம நிறுத்தினோம், கடாட்சன் கடாட்சத்துல மயங்கி போய் நம்முடைய நேத்திர தரிசனத்துல அவன் முழுகி போய் ஸ்தன்யத்தை கொடுக்காம விட்டுடணும். அதனால அவ என்ன பண்ணா, அவ பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, சாட்சாதாவே அவ கண்ணை மூடிட்டாளாம். அதுவும் திருவாய் மொழியில சாதிக்கிறா போல, பைங்கழ கண்ணன் என்கோ புவள செவ்வாயன் என்கோ அங்கதிர் அடியேன் என்கோ அஞ்சன வண்ணன் என்கோ அப்படின்னு. நம்ம
ஸ்புட்ட பத்மலோச்சனகான்னு சாஸ்திரத்தை சொல்லுவாள். அந்த பயந்து ஓடிய போறாளோன்றதுக்காக கண்ணை மூடிந்தாளாம். அப்படி விஷம் கலந்த சங்கத்தை குழந்தை அப்படியே சாப்பிடுறது. ஏன் சங்கேன கிருஷ்ணகா சகபூதனாயகான்னு தேசிகன் தாரிக்கிறார். அப்படி எங்க பயந்து ஓடிட போறாளோன்னு அந்த சங்கத்தை இவர் ஒரே அடியா உருகிறார். அது எப்படி உருகிறது அப்படின்னா, இந்த பாலா நம்ம உடம்புக்கு பத்தியமா போறது, இந்த பாலோட சேர்ந்து அவருடைய பிராணனும் சேர்த்து உறிஞ்சா நமக்கு பத்தியம் வந்துடும். அப்படி உரிய ஆரம்பிச்ச உடனே, குழந்தை உரிய ஆரம்பிச்ச உடனே அவன் அப்படியே கீழே உழுந்தா, அலறிண்டு கீழே உழுந்தாலும் அவன் அலறிண்டு கீழே உழுந்த உடனே குழந்தை அவன் மேல ஏறி விளையாடிட்டு இருக்கான். ஏன் இதனால இதை சொல்றது, இந்த சரித்திரத்தை எடுத்ததுக்கான காரணம் என்ன, இதனால என்ன பயன் பிரயோஜனம் நமக்குன்னு கேட்டோம் இல்லையா. அந்த பிரயோஜனத்தை சாதிக்கிறார் தனஞ்சயத்தும் ந புனர்பூவா அப்படின்னு. நாமோ இந்த சரித்திரத்தை நாம கேட்டால் இனிமேல் நம்ம தயாரிக்கிட்ட நாம வந்து சங்கத்தை அனுபவிக்க மாட்டோமா. அழகா பெரிய ஒரு வியாக்கியானம் பண்றா. இந்த கதையை நாம கேட்டால் இனிமே நம்ம யாருமே நம்ம வந்து நம்முடைய தாயார்கிட்ட சங்கத்தை பருகக்கூடிய ஒரு பாக்கியம் நம்ம கிடைக்காம போயிடுமா. அது பதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு மோட்சம் கிடைச்சி இனி பிறவியே நமக்கு இருக்காதான். இப்படி இனி அடுத்த ஜென்மன்றதே இருக்காதான். அந்த அளவுக்கு ஒரு அழகான விஷயம் இந்த சரித்திரத்தினால சொல்லப்படுறது. பிள்ளா எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு அப்படின்னு இந்த விஷயத்துல லீலா சுக்கர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தை சாதிக்கிறார். நான் பால் அதிகமா கிடைக்கும்னு பார்த்து பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் எடுத்துன்னு வந்தேன், நீ என்ன பண்ண கிருஷ்ணா, எனக்கு பாலே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு. பாலே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டியேன்னு என்ன அர்த்தம், அடுத்த ஜென்மோன்றதே கிடையாம பண்ணிட்டியேன்னு அர்த்தம். ஏன் அதுவும் தெலுங்குற ஒரு கவி, அந்த கவி சொல்லும்போது பூத பூத்தனா மகா சாத்வின்னு சொல்றாரு. பூத பூத்தனா மகா சாத்வினா பூத்தனை சாதாரணமானவ இல்ல, மகா சாத்வி. ஏன் பெருமாள்கிட்ட எப்படி என்ன சமர்ப்பிக்கிறது அப்படின்னா, பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கணும் என்ன சமர்ப்பிக்கிறது அப்படின்னா, தன்னையே சமர்ப்பிக்கிறது தான் ஒஸ்தினா. சாதாரணமா இல்ல, தன்னை சமர்ப்பிக்கிறது தான் ஒஸ்தின்னு சொல்லிட்டு, அதுவும் யார் இடத்துல நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோமோ அவனிடத்துல போய் சமர்ப்பிச்சான். இல்லையா, அதுவும் தன்னையே கொடுத்தபடினால அவளுக்கு ஒரு ஏற்றம் தானே. அதுவும் அவள் எவ்வளவு பவித்திரமானவாவோ, அதுவும் சாதாரணமா இல்லாமல் பெருமாளால வதம் பண்ணப்பட்டு ஒரு உயர்ந்த ஒரு கத்தி அடைஞ்சா இல்லையாவோ, அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் இந்த சரித்திரத்தினால சொல்லப்படுறது. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகரம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகரம் கலக்கழிய காலோச்சின் போது எம்பெருமானுடைய அடுத்த சரித்திரத்தையும் ஆண்டாள் இந்த இடத்துல சாதிக்கிறான் இல்லையா. அதுவும் சக்கரம் வருது, இந்த கதையும் நமக்கு தெரியும், சக்கரம் வருது. அந்த சக்கரத்தை எம்பெருமான் தன்னுடைய திருப்பாதத்தினால உதைக்கிறான். ஏன் நமக்கெல்லாம் அவன் திருவடி மகிமை எப்படி இருக்கோ அதே மாதிரி அவனுக்கும் அவனுடைய திருவடி மகிமையை அவன் புரிஞ்சுக்கிறான். அப்பதான் ஏன் அவனுக்கும் ஒத்தாசம் பண்றது, நமக்கெல்லாம் அந்த திருவடி எப்ப எப்படி ஒத்தாசம் பண்றதோ அதே மாதிரி அவனுக்கும் ஒத்தாசம் பண்றது அந்த திருவடி. ஏன் அந்த ஆள்ல ஒரு அழகான சரித்திரம், ஆள இலையில பெருமாள் வரானா, அது எப்படி வரான், கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேசயந்தம் பட்டசிய பத்திரசிய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு அந்த பெருமாளை ஆளுநிலை கண்ணனா வர அந்த பெருமாள் பிரதிதினம் நாம மனசுல நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த பெருமாள் என்ன பண்றா அப்படின்னா, எல்லாரும் லீலாசுகர் அந்த பில்லுவமங்கல ஸ்தவத்துல சாதிக்கிறார், இந்த ஆளுநிலை கண்ணனா வரக்கூடியவன் அவன் ஒரு அழகான காரியத்தை பண்றான். என்ன காரியம் பண்றான் அப்படின்னா, நான் வந்து லோகத்துல இருக்கிறவ எல்லாருக்கும் அமிர்தம் கொடுக்குறேன் அப்படின்றா, அமிர்தம் கொடுக்குறேன்ன்றேன், ஆனா எல்லாரும் எனக்கு அமிர்தமே வேண்டாம் உன்னுடைய திருவடி போறோன்றா. சரி எப்படி அமிர்தமே நான் தரேன்னும் போது திருவடியே போறோம்னு சொல்றாளே, அந்த திருவடியில அப்படி என்ன ஒரு ஏற்றம் இருக்கு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்கிறான். நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, அமிர்தத்துல இல்லாத விசேஷ அம்சம் அந்த திருவடியில என்ன இருக்குன்னு போது, ஆலை இலையில வர அந்த குட்டி கண்ணன் தன்னுடைய காலை எடுத்து கால் கட்டவரில் எடுத்து வாயில வச்சு சப்பி பாக்குறானான். அப்படி சப்பி பார்த்த உடனேதான் அவனுக்கு தெரியறது அந்த திருவடியுடைய ஒரு மகிமை. ஆகினால்தான் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணா, கள்ளச்சகர கலக்கழிய காலோச்சின் போது நமக்கெல்லாம் திருவடிய அவனுடைய திருவடி நம்ம காக்கிற மாதிரி அவனுக்கும் அந்த திருவடியானது நல்லது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சாத் வேதம் சாதிக்கிறது இல்லையோ. பாதோ ஓ செவிஸ்வா பூதானி திருப்பாத சாமிருத்தம் திவி அப்படின்னு அவன் எம்பெருமானுடைய திருப்பாதத்திலிருந்து இந்த வேதம் நாம எல்லாம் பார்க்கும்படி இந்த
விஸ்வம் மொத்தம் உண்டாச்சின்னு சொல்லி வேதம் சொல்றது. அப்படி இல்லையா, கிருஷ்ண சரித்திரத்தை உள்ள சொல், கிருஷ்ண சரித்திரத்தை சொன்னவரை கூட வரல. பேய்முலையும் நஞ்சுண்டு பில்லா எழுந்ததா, பேய்முலையும் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய கால வச்சின்னு சொல்லி கூட அவ வெளியில வரல. அப்போ அதுக்கப்புறம் மேல பேசுறா நாச்சியார், வெள்ளத்தளவில் துயில மறந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் சொல்லி. சரி, இப்ப நாங்க யாரை பத்தி போய் யாரை அடைய போறோம்னாலும் வெள்ளத்தளவில் துயில மறந்த வித்தினை, ஏன்னா அங்க சொன்னாலும் இல்லையோ பங்கே பையத்துயின்ற பரமநடி பாடின்னு சொல்லி, அந்த பையத்து பார்க்கடல்ல இருக்கக்கூடிய ஷீராப்தி நாதனா இருக்கக்கூடியவனை பத்தி இங்க மறுபடியும் பிரஸ்தாபிக்கிறா இல்லையா. மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்தையே சொல்றாளே அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்த சொல்றது எதுக்காக அப்படின்னா, திருடமான ஒரு பக்தி பெருமாள்கிட்ட ஏற்படணுன்ற காரணத்துக்காக தான் மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்தையே சொல்றா இல்லையா. அதுவும் எப்படின்னா, வெள்ளத்தரவில், வெள்ளத்தரவில்னா அம்பசிய வாரே போனசிய மத்திய நாக்கசிய பிருஷ்டே மகதோ மகியான்னு சொன்ன மாதிரி, இந்த மனுஸ்மிருத்தின ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆபோ நரஹிதி புரோக்தாஹ ஆபோ வை நரசூனவ தாயதஸ்யாயணம் பூர்வம் தே நாராயண ஸ்மிருதத்யன நாராயண ஸ்மிருதஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். நாராயணன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாராயணம் அயனம் நாராயணம், நாராயணம்னா சேத்தனா சேத்தனங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியவன் தான் நாராயணன். சேத்தனன்ல இருக்க மாதிரி அச்சேத்தனத்திலயும் இருக்கான் நாராயணன் இல்லையா. ஆ போவா இதம் அக்ரே சலிதம் அசீத் அப்படின்னா, சிருஷ்டியில முதல் முதல் சிருஷ்டிக்கிறப்போ முதல்ல ஜலத்தை தான் சிருஷ்டிச்சான்னு சொல்றது உபனிஷத்து. அப்படி நாரம் அப்படின்னா தீர்த்தத்தை படுக்கையா வைத்துக் கொண்டிருப்பவன் தான் நாரன். அப்படி தீர்த்தத்தை படுக்கையா இருக்கக்கூடியவன் இல்லையா, தன் இருப்பிடமா உடையவன் எவனோ, அது எப்படி ஆதிசேஷன்ல படுத்து இருக்கக்கூடியவன், ஆதிசேஷன் எப்படிப்பட்டவன் இல்லையா, எம்பெருமானோடய அவதாரம் பண்ணக்கூடியவன், எம்பெருமான் திரு அவதார பண்றப்பெல்லாம் அவனும் கூட அவர் அவதார பண்றாரோ இல்லையோ, சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறவடியாம்னு ஆழ்வார் சாதிச்சா போல, எப்படி இருந்தாலும் ஆதிசேஷன் கைங்கரியம் இல்லாமல் எம்பெருமான் அவதாரமே பண்ண முடியாது இல்லையா. இந்த இடத்துல அழகான ஒரு விசேஷம் இருக்கு, இளைய பெருமாளுக்கு ஒரு ஒரு கஷ்டம் மனசுல, நான் பூர்த்தியா ராமாவதாரத்துல எம்பெருமானோடய இருந்தேன், என்ன என்ன பண்ணிட்டா ஜனங்கள்லாம் சேர்ந்து பெருமாள் கோஷ்டியில சேர்த்துட்டான், இளைய பெருமாள் இளைய பெருமாள்னு சொன்னான், பரதன் ஏதோ சாதாரணமான ஒரு காரியம் தான் பண்ணான் இல்லையா, நான் அடியேன் பண்ண மாதிரி பூர்த்தியான கைங்கரியம் பண்ணல. பெருமாளுடைய திருப்பாதிகை கொண்டு வந்துச்சு, திருப்பாதிகைக்கு ஒரு ஏற்றம் உண்டுன்னு காண்பிச்சான். இவா என்ன பண்ணிட்டா ஜனங்கள்லாம் பரதன ஆழ்வார்கள் கோஷ்டியில சேர்த்துட்டான், பரதன் ஆழ்வார் கோஷ்டியில சேர்த்த உடனே பரதாழ்வான் பரதாழ்வான்னு சேர்த்து பரதாய பரம் நமோஸ்தஸ்மை பிரதம உதாகரணாய பக்தி பாஜாம்னு சொன்ன உடனே இளைய பெருமாளுக்கு ஒரு மனசுல வருத்தம் ஆயி போச்சு. என்ன போய் பெருமாள் கோஷ்டியில சேர்த்துட்டாலே, பெருமாள் கோஷ்டியில இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லையே, இந்த ஆழ்வார்கள் கோஷ்டியில இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு இளைய பெருமாள் நினைச்சாராம். இதை நினைச்சதுக்காகவே அவர் என்ன பண்றார், எம்பெருமான் கலியுகத்துல ஆதிசேஷன் அவதாரமா இருக்கக்கூடிய சாட்சாத் பாஷ்யக்காரர் ராமானுஜரை பெருமாள் அவதரிப்பிக்கிறார். அவதரிப்பிச்ச உடனே இளைய பெருமாளா அவதரிச்ச பெருமான் ஆதிசேஷன் இளையாழ்வாரா மாறினார். இளையாழ்வாரா மாறி ஜனங்களுடைய எல்லாருடைய மனசுலையும் இன்னைக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கார். இது ஆதிசேஷனுடைய அவதாரத்துக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்படி வெள்ளத்தளவில் துயில மறந்த விச்சினை படுக்கைக்கே இவ்வளவு மகாத்மியா இருக்கும்போது, அது மேல படுத்துட்டு இருக்கவனுக்கு மகாத்மியா இருக்கலாமா, இருக்காதானா? ராமாயணத்துல வரது இல்லையே, கம்பராமாயணத்துல படுக்கை உறங்க படுப்பவர் உறங்கலாம் படுக்கை உறங்குமோ அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கவன் படுக்கைக்கே இவ்வளவு மகாத்மியம், அப்பா இல்ல படுத்துட்டு இருக்கவனுக்கு எவ்வளவு மகாத்மியம் இருக்கும் இல்லையா. அதனால வெள்ளத்தரவில் தீலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், இந்த இடத்துல அழகான உபனிஷ சாரமே சொல்லப்படுறது. அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மனி திஷ்டன்னு சொல்லிட்டு, கட்டை விரல் அளவு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான உள்ளத்துக்கொண்டு ஹிருதயத்துல தியானம் பண்ணிட்டு வாழக்கூடிய அந்த முனிவர்களும் யோகிகளும் எப்படி இருக்கா அப்படின்னா, அவள்லாம் எழுந்துட்டா தியானம் பண்ணிட்டு இருக்கா, அப்ப கூட நீ தூங்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி மெல்ல எழுந்து அரியன்ன பேரறம், அவசரப்பட்டு வேகமா எழுந்துடக்கூடாது, எழுந்துக்கிறப்போ மெல்ல எழுந்து அரியன்ன மெல்ல எழுந்துக்கணும். அதுவும் எழுந்துக்கிறப்போ அடுத்த வாழ்க்கை எந்த விதமான கிளேசம், அடுத்த வாழ்னா இந்த இடத்துல சரீரம்,
சரீரத்தை நாம தானே ரட்சிக்கணும் இல்லையா. உள்ள இருக்கக்கூடியவன் பரமாத்மா அந்தர்யாமி. அப்படி அந்தர்யாமியா இருக்கிறப்போ அவனை நாமும் பத்திரமா ரட்சிக்கணும். அவனை ரட்சிக்கிறதுக்காக நாம அவனை கைங்கரியம் பண்ணணும். அவனை கைங்கரியம், அவனுக்கு கைங்கரியம் எது அப்படின்னா அவனை வந்து ஏடா கூடமா பண்ணக்கூடாது இல்லையா. அவனை அவனை வந்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால மெல்ல இருந்துக்கணும்னு சொன்னான். ஆழ்வார் சாதித்த மாதிரி மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார் கரவ தண்டத்தில் உய்யுமே மாமேம். அப்படி அதாவது ஹிருதயம்னு ஒரு கோவில், அத மாதவனை பிரதிஷ்ட பண்ணோம். அவனை அவனை பிரதிஷ்ட பண்ணி பிரதி தினம் அவனுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னான். அப்படி வெள்ளத்தளவில் துயிலமர்ந்த உத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியந்த பேரரும் மெல்ல இப்படி அருகி 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 சொல்லிட்டு யாரெல்லாம் நாம எழுந்துக்கணும், எல்லாரும் எழுந்துட்டு இருக்கா. அருகி அருகி அருகின்னு சொல்ற அந்த பேரரவமானது உன்னில் உன்னோட உன்னோட காதுல வேலையா அப்படின்னு நாச்சியாருங்க உள்ள இருக்கிறவரை பார்த்து கேட்கறான். அதுவும் உள்ளம் புகுந்து குளிஞ்சதுல ரொம்ப இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு நீ குளிஞ்சதுல வரவாயின். அதுவும் உத்திஷ்டன் சிந்தைய ஹரிஹி, பிரஜன் சிந்தைய கேசவம், புஜ்யம் சிந்தைய கோவிந்தம், சொபம் சிந்தைய மாதவம்னு சொல்றது. அப்படின்னால இப்படி உத்திஷ்டன் சிந்தைய ஹரிஹி, அந்த ஹரியை சிந்திச்சுட்டே எழுந்துகிறதுன்றது ஒரு உத்தமமான காரியம். அதனால இந்த விஷயத்த உள்ளம் புகுந்து குளிர்ந்தேறவா, இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு குளிர்ந்தேழும் பாவாயின்னு சொன்னா ஆண்டாள் இந்த பாசுரத்தினால. அது அற்புதமான பாசுரம். மறுபடியும் ஒரு இந்த பாசுரத்தை ஒரு முறை சொல்லிட்டு இன்னைக்கு உபன்யாசத்தை இதோட முடிச்சுக்கலாம். புல்லும் சிலம் வினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் வேறவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முளை நஞ்சுண்டு தள்ளச்சகடம் கலக்கள் இயக்காலோச்சி. வெள்ளத்தளவில் துயில மறந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரம்பாவாய். சதம கமனிலாச்சாரு அல்காரஹஸ்தா தனபரணமிதான் கிரீசாந்திர வாத்சல்ய சிந்து அழக வினிகிதா பிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ. சதமக மணிநீலாச்சாரு அல்காரஹஸ்தா தனபர நமிதாங்கிரீ சாந்திர வாத்சல்ய சிந்து அழக விநிகிதா விஸ்ரக்விரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹம். ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹேமதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபிநவ வாகீஷ பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால மகாதேசிகாய நமஹம்.